வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஏசாயா 57:21. கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள். மனிதர்கள் எப்பொழுதும் அமைதியோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய ஆண்டவர் இயேசு தன்னுடைய அமைதியை நம் அனைவருக்காகவும் இவ்வுலகில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற அமைதியை கொடியவர்கள் பெற்றுக்கொள்வதே இல்லை. அமைதியற்ற வாழ்க்கை நரக வாழ்க்கைக்கு சமம். உலகிலுள்ள எல்லா பொருட்களும் நம்மிடம் இருந்தாலும் அமைதி இல்லையென்றால் எல்லாமே வீண். ஆண்டவர் விட்டு சென்ற அமைதியை எப்போதும் பெற்று வாழ யாருக்கும் தீமை செய்யாமலும் யாருடைய நிம்மதியை கெடுக்காமலும் யாருக்கும் வேதனை கொடுக்காமலும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நாம் எதை விதைப்போமோ அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும். ஜெபிப்போமாக. அமைதியின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களை வாட்டி விதைக்கின்ற துன்ப துயரங்கள், நோய்பிணிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இவர்களுக்கு உமது அமைதியை கொடுத்து வழி நடத்தும். மேலும் ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பத்தில் நீர் தங்கி அவர்களை ஆசீர்வதித்தது போல இவர்கள் குடும்பத்திலும் தங்கி இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இறைவாணி என் சங்கீதம், இணைந்து பாடுவேன் என் கீதம். இறைவாணி என் சங்கீதம், இணைந்து பாடுவேன் என் கீதம். தனலி நடுவே ஒளிபவன் நீ, தனலி நடுவே ஒளிபவன் நீ. கானம் நடுவில் தென்றல் நீ, கானம் நடுவில் தென்றல் நீ.
பாடுவேன் கீதம். தவிசைந்து பாடும் இனிய தமிழில் இசைந்து பாடும் இனிய தமிழில் சுரம் பாடி மகிழ்ந்து தாழ் பணிந்தே அகமும் நீயே அன்பும் நீயே அகமும் நீயே அன்பும் நீயே இதமாக பாட இசையும் நீயே சரணம் சரணம் மலர் பாதம் சரணம் 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 சரணம் இறைவா நீயும் சங்கீதம் இணைந்து பாடுவேன் கனவில் நனவில் உதயம் நீயே கனவில் நனவில் உதயம் நீயே என் காலை பொழுதும் தூய்மை நீ கனவில் நனவில் உதயம் நீயே என் காலை பொழுதும் தூய்மை நீ பாடல் நீயே இசையும் நீயே பாடல் நீயே இசையும் நீயே சுதியோடு பாட லயமும் நீயே சரணம் சரணம் மலர் பாதம் சரணம் 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 சரணம் இறைவா நீயே சங்கீதம் இணைந்து பாடுவேன் என் கீதம் தனலின் நடுவே ஒளிபவன் நீ தனலின் நடுவே ஒளிபவன் நீ கானம் நடுவில் தென்றல் நீ கானம் நடுவில் தென்றல் நீ கானம் நடுவில் தென்றல் நீ இறைவா நீயென் இணைந்து பாடுவேன். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். சர்வேஸ்வரனான சேசு, நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீதியின் சூரியனே, பகலின் கிரகம் தனது பிரகாச கதிர்களோடு மேற்றிசையில் மறைய ராக்காலம் வந்தமையால் தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். வரப்பிரசாதங்களினாலும் பூசை பலிகளாலும்
சம்மணசுக்கள் அச்சிஸ்டர்களுடைய வேண்டுதலினாலும் பஞ்சபூதங்களினாலும் என் ஆத்மத்துக்கும் சரீரத்துக்கும் இன்று நீர் செய்தருளிய சகல நன்மைக்காக உமது தேவ சந்நிதியின் பயபக்தி வணக்கத்தோடே என் ஐம்புலன்கள் இதயத்தை ஒடுக்கிக் கொண்டு நன்றியறிந்த மனதோடு உமக்கு சோஸ்திரம் செய்கிறேன். என் பொல்லாத பாசங்களாலும் பாவ பழக்கங்களினாலும் உலக மாயைகள் பசாசின் தந்திரங்களினாலும் நான் மோசம் போகாமல் காத்தருளினதற்காக உமது திருப்பாதத்திலே விழுந்து இருதய உருக்கத்தோடு தேவரீருக்கு ஆராதனை செய்கிறேன். மகா உன்னத நாதத்தோடு சர்வலோகங்களையும் நடத்தும் என் ஆண்டவரே, சிநேகத்தின் பிதாவே, வானத்தில் உலாவும் நட்சத்திரங்களுடைய தொகைக்கு சரியட்டார் போல உலகில் வாழும் சகல ஜனங்களுக்கும் தேவர் இன்று செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் நான் இன்று பாவங்களில் விழாமல் தற்காத்ததற்காகவும் தேவமாதா, சமணசுகள், அச்சிஷ்டவர்களுடைய சுதி நமஸ்காரங்களை தேவரீருக்கு ஒப்பு கொடுத்து ஒடுங்கி வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறேன். என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் சொல்லி முடியாத பாடுகளை பட்டு தேவ திரவிய அனுமானங்களை உண்டு பண்ணி கொடுத்து தினசரி பழிகளால் சகல மனிதர்கள் பேரில் வைத்திருக்கும் பெரும் இரக்கத்தை யோசித்து சகல தூதர்கள் அதிதூதர்கள் முதலான நவக்கணி பாத காணிக்கையாக வைத்து மனஸ்தாபத்தோடு நமஸ்காரம் செய்கிறேன். மாசின்றி உற்பவித்து பிறந்து தேவனால் மனுக்குலத்திற்கு தாயாய் நியமிக்கப்பட்ட பரலோக பூலோகராக்கினியே, தேவ மாதாவே, நீர் இன்று செய்த சகல உபகாரங்களுக்காக இருக்கரம் குவித்து சிரம் தாழ்த்தி உம்மை நமஸ்கரித்து வாழ்த்தி துதிக்கிறேன். சர்வேஸ்வரனாலே என் ஆத்மத்திற்கு காவலாக நியமிக்கப்பட்ட சமணசானவரே, இத்தினத்தில் எனக்கு செய்த சகாயங்களுக்காக நன்றியறிந்த மனதோடு உமக்கு பாத நமஸ்காரம் செய்கிறேன். சகல மோட்சவாசிகளே, உங்கள் வேண்டுதலினால் சர்வேஸ்வரன் எனக்கு செய்த பற்பல உதவிகளுக்காக உங்களை வணங்கி சோஸ்திரம் செய்கிறேன். இயேசுவே, என் நல்ல தகப்பனாரே, பகலில் உமக்கு உழைத்த பின் இந்த பால் உடல் இலைப்பார ரா காலத்தை கட்டளையிட்டீரே. இக்காலத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் உமது திரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளும் உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் என்னை ஆதரித்து காப்பாற்றியருளும். பிரார்த்திக்க கடவோம். சர்வேஸ்வரா சுவாமி, மூடிய சுதியரும் முத்தி பேறு பெற்றவருமாகிய அச்சிஸ்டர் அந்தோணியாரை கொண்டு உமது திருச்சபைக்கு எண்ணிறைந்த அற்புத நன்மைகளை செய்தருளினீரே. அவருடைய மன்றாட்டினால் அடியோர்கள் தேவரீரிடத்தில் கிருபை பெறவும் சகல பொல்லாப்பு துயர் ஆபத்துக்களிலே நின்று ரட்சிக்கப்படவும் எங்கள் ஆத்மத்துக்கும் சரீரத்துக்கும் வேண்டிய உதவி சகாய உபகாரங்களை அடையவும் பாவ தந்திரங்களையும் விலக்கி உலகம் பசாசு சரீரம் என்கிற மூன்று சத்துருக்களையும் ஜெயித்து நித்திய பேரின்ப ஆனந்தத்தில் வாழ பாத்திரவான்களாகவும் அனுக்கிரகம் செய்தருளும் சுவாமி. ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக வெற்றியோடு வெற்றியாகும்
மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்